நியாயப்பிரமாணமானது உங்கள் பாவத்தை ஒரு நாளும் அழிக்காது. நியாயப்பிரமாணம் உங்கள் பாவத்தை உங்களுக்கு காட்டும். புரியுதா உங்களுக்கு? கிருபை உங்கள் பாவத்தை அழிக்கும். அழிக்காது. நியாயப்பிரமாணம் உங்க பாவத்தை உங்களுக்கு காட்டும். புரியுதா உங்களுக்கு? கிருபை உங்க பாவத்தை அழிக்கும். நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டும், கிருபை பாவத்தை அழிக்கும். நியாயப்பிரமாணம் வந்து ஒரு போட்டுக்கு முன்னாடி அபாயம் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து சொல்லுது, இதை தொட்டா நீ செத்துருவடான்னு. அவ்வளவுதான் அந்த போட்டு செய்யும். நீங்க மீறி போய் தொட்டீங்கன்னா அந்த போட்டு எந்திரிச்சு வந்து என்ன செய்யாது, உங்களை தடுக்காது. அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் வரும்போது பாவத்துக்கு உயிர் வந்தது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறது. நீங்கள் இதுதான் பாவம் அப்படின்னு தெரியாமல் இந்த உலகம் இருந்தபோது இதுதான் பாவம்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்துச்சு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் வந்த உடனே பாவம் வெளியே வந்துச்சு. பாவம் வெளியே வந்தவுடனே கிருபை பாவத்தை என்ன செஞ்சிச்சு, அழிச்சிச்சு. ஸோ பிரமாணத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட முடியாது. அப்படி வேகமாக ஒரு என்ன செஞ்சிருச்சு, ஒரு தேள் வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த தேளை வெளியே கொண்டு வந்தால் நீ அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளே ஹாட் வாட்டர் ஏதாச்சும் ஆசிடை ஊற்றுறீங்க, அது வெளியே வருது. அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறீங்க, அடிக்கிறீங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி மோசேட்டை தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஒரு பாம்பு உள்ளே போயிடுச்சுன்னா உள்ள நீ சுடுதண்ணியை ஊற்றுறீங்க, அது வெளியே வருது. வெளியே வந்தப்பறம் தான் அடிக்கிறீங்க. உன் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற பாவங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி வெளியே கொண்டு வருவதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த வெளியே வந்த பாவத்தை அவனுக்குள்ளே இவ்வளோ இதெல்லாம் பாவம் போல அப்படின்றத அப்புறம் தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஓ இது தப்பா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றுவதற்காக அவன் முயற்சி எடுத்தான், முடியவில்லை. 4000 வருஷம் தேவன் அவனுக்கு உதவி செய்தார். தேவன் அவனை விட்டு பார்த்தாரு. அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக வந்து உன்னால் முடியலன்றது உன்னால் முடியலன்றனால இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். உன்னால் முடியலன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு. ஆமாண்டவரே தெரிஞ்சிருச்சு, அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கே 4000 வருஷம் எடுத்தீங்க. என்னால் முடியாதுன்னு எனக்கு தான் தெரியல, உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு நல்லா தெரியும் உன்னால் முடியாதுன்னு, எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் வரல, உனக்கு தெரியலல்ல. நீ முடியும் நினச்சிக்கிட்டுல இருக்கிற, நீ என்றைக்கு முடியாதுன்னு நினைக்கிறியோ அன்றைக்கி தான் தேவன் உன் வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்வார். உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை, உன்னுடைய மாம்சத்திலே நீ வந்து அதற்கு எதிராக போரிடுவதை நிறுத்திவிட்டு, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் என்கிற ஒரு சப்மிஷனுக்குள்ளே நீ வரும்போது அவரே வந்து பாவத்தை ஆக்கினிக்குள்ளே என்ன செய்தார், தீர்த்தார். ஸோ தெர் இஸ் நோ சின் இன் திஸ் வேர்ல்டு. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்க முடியாது. ஸோ பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பரிகரிக்கப்பட்டது. உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினால் சுமக்கப்பட்டது. ஒரே ஒரு தவறுக்காக 2 பேர் அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தப்புக்கு வாங்க வேண்டிய எல்லா அடியையும் உங்கள் பேருக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வாங்கி முடித்தார். நம்பிக்கையோர்களே, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்ததினாலே நாம் தண்டனைக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். தண்டனைக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற இந்த மனநிலை உங்களை தேவனோடு இணைத்து வைத்திருக்கிறது. உங்களுடைய கேரக்டரை அதை செய்து மாற்றுது. உங்களை ஒரு உயர்ந்த ரக எண்ணங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இது உங்களை நீதிமானாய் வாழ வைக்கிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையோட அஸ்திபாரமாய் இருக்கிறது.